शिवांकनाभार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। இந்த சாம்பிராய அதிகரணத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இந்த முமுக்ஷு தன்னுடைய ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கிளம்பலாம். அப்போ தன்னுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாவை எங்க தியாகம் பண்றோம், அதை விட நம்ம முடியும், அது எங்க விடுறோம், அதாவது ஸ்தூல தேகத்தை விடலாம், அப்பவே அனைத்து கர்மாக்களையும் விட்டுடலாம், அல்லது அங்க வாழ்க்கையும் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு ஸ்தூல தேகத்தை எப்ப விடுறானோ அப்பவே எல்லாத்தையும் விட்டுறதா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பிரஜாநதியை தாண்டி அதன் பிறகு தன்னுடைய கர்மாக்களை விடுறான் அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்கு. சாக்கியாயனிகம் அவரி சாந்தோக்கியம் இதெல்லாம் சொல்லச்சே ஸ்தூல தேகத்தை விடச்சேவே. அதே கௌஷேலிக மண்டலத்துல பிரஜாநதியை தாண்டின உன்னதான் இவன் புண்ணியபாபங்களை விடுறான் அப்படின்னு இருக்கு. இதுல எந்த இடத்துலயும் விடுறான், ரெண்டு இடத்துலயுமா அல்லது ஒரே இடத்துலயா அப்படின்னு கேள்வி கேட்டு, ரெண்டு இடத்துலயுமே எடுத்து போட்டுமே என சொல்லி சொல்லிடுச்சு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு புறப்பட்டு சொன்னான். அது கிடையாது, ரெண்டு இடத்துலயும் சொன்னாக்கா விரோதம் வரும். ஏன் அப்படின்னா, இங்கேந்து கிளம்பினாக்கா அனுபவிக்க வேண்டிய எந்த புண்ணியபாபமும் இல்லையே. ஏன்னா சரீரம் இருந்ததுன்னாக்கா அவனுக்கு புண்ணியபாபம் இருக்குன்னு அர்த்தம். இவனுக்காக புண்ணியபாபம்ன்றதே இல்லாததுனாலதான் மோட்சத்துக்கு கிளம்புறான், அர்ச்சிராதி மார்க்கத்துல போறான். அதனால இவனுக்கு அங்கே கிடையவே கிடையாது, அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லாததுனால இவன் எல்லாத்துலேயுமே சூழதேகோட தேவை விட்டுருவான். எல்லா புண்ணியபாபர கர்மாக்களையும் சூழதேகத்தை விடுத்ததுனா விடுறான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்லி முடிச்சான். அதன் பேர்ல இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், அழகான கேள்வி. இதனாலதான் தேசியத்துல இந்த அதிகம் சாராவளிக்கே ஒரு மகாத்தியம். என்ன கேள்வி கேட்கிற, இப்ப இங்கே புண்ணியபாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான், புண்ணியபாபங்கள் எல்லாத்தையும் இங்க விட்டாச்சு, இங்க விட்டுட்டாக்கா சூழதேகத்தை விட்ட மாத்திரத்துல உடனேயே பெருமாளுடைய பரியங்கத்துல போய் உட்கார்ந்துடும், இதான கிரமம். அதை விட்டுட்டு இங்கேன்னு இவன் கிளம்பினான், அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போனான், ஒரு இடத்துல போய் விசிராந்தி அடைஞ்சான், அதுக்கப்புறம் அங்க அத்தனை பேரும் இவனை கௌரவிக்கிறா, அதுக்கப்புறம் வரஜானதி, அங்க ஸ்நானம், அதன் பிறகு அங்க கிடைக்கிறான், அதை கடந்துட்டு அதன் பிறகு என் பெருமாளுடைய பரியங்கத்துல போய் அங்க உட்கார்றான். பெருமாள் கேட்கிற, லோசி சத்யமஸ்மி அகமஸ்மி அப்படின்லாம் அங்க பெருமாள் கேள்வி கேட்கிறார், யார் நீ? நான் சத்தியமாக இருக்கிறேன், நான் நானாக இருக்கிறேன். என்ன அர்த்தம், நேற்று பரியம் தான் நான் கர்மவசியனா இருந்தேன், இப்ப எப்படி ஆகிட்டும் தெரியுமோ, தேவரீருக்கு சர்வாத்மா சேஷமா வந்துட்டேன், என் சுரூபமே தான். அதனால உங்ககிட்ட விகாரம் இல்லாமல் தேவரியருடைய திருக்கல்யாண குணங்களையும் தேவரியருடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த பரமபுரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த அர்த்தம் துணிக்க எல்லாம் சொல்ல போறான்னு இருக்கு. இப்ப என்ன கேள்வி, இவன் தான் இங்க எல்லா கர்மங்களையும் விட்டாலும் விட்டுட்ட உடனே இந்த பரியங்க பிராப்தின்றது பெருமானுடைய பெருமாள் அடைகிறதுன்றது அந்த புண்ணியபாபத்தை விட்டவொடனே அடையட்டுமே, எதுக்கோதும் இவ்வளவு தூரம் கதி 12 ஆதிவாகிகள் அர்ச்சர் கஸ்வோத பக்ஷஸ்திர உலகினம் பத்தரோ மாதவிஸ்வா மாத்தண்டத்தார் கேசகா அப்படின்லாம் சொல்லி 12 பேர், பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் இது இது வருது உத்தராயண தேவதை, சமஸ்வர தேவதை, ஆதித்யன், சந்திரன், இப்படி 12 பேர். இதெல்லாம் எதுக்கு, மன்னெண்டு பேரோட கூட போ, அந்த கத்தியெல்லாம் கஷ்டமாச்சு. எப்போ இவன் புண்ணியபாபங்களை விட்டுட்டானோ அப்பவே தேகம் போயிடுச்சு, உடனே உனக்கு புண்ணியம் எல்லா இதுவும் போயிடவே சுத்தமான ஆத்மஸ்வரூபம் வந்துடுச்சு.
தன்னுடைய ஆயுர்போது சுரூபமா போயிட்டதுனால இவன் நேர பெருமாளுடைய பரியங்கத்தில் தானே உட்காரணும். அதை விட்டுட்டு எதுக்கோ தானே இவ்வளவு தூரம் போறான். இது போக வேண்டியதே இல்லையே, இதெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா இவனுடைய சுரூபமே தான் முடிச்சு இந்த புண்ணியபாபுரப்ப கர்ம கர்ம விஷயத்தும் போயிடுச்சு. போன உடனே போன வாரம் எங்க மாமனார் சுவாமி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு, அதனால அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சூந்தையில பிறந்த காஞ்சிபுரத்துல வந்துட்டார், இங்கேயே வளர்ந்த 9 வயசுலயே அது வேதாத்தியானம் புனை நாயர் வேதாத்தியானம் ஆரம்பிச்சார். அண்ணா தம்பிகள் ரெண்டு பேர் ராமகிருஷ்ணனே சொல்லுவார். அப்படியே புருசை பிரதர்ஸ், புருசை பிராதாக்கள், புருசை சகோதரர்கள் அப்படின்னு இவன் 4 பேர் அண்ணா தம்பிகள். இவன் 2 பேர் மாத்திரம் ஒன்னா அத்தியனம் பண்ணான். அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு தாமர கைங்கரியம் திருவாரூட்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணாலும் அதன் பிறகு பாருங்க என்ன பண்ணா அப்படின்னா அந்த பாராயணம் அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சா. இன்னைக்கு பாராயணம் இது பண்ண போறோம்னே அவளுக்கு அத்தியனம் எவ்வளவு ஆச்சோ அவ்வளோ பாராயணம் பண்ணிட்டு வந்துருவான். அப்படி ஆரம்பிச்ச பாராயணம் 75 வருஷங்கள் எத்தனையோ பேர் அத்தியனம் பண்ணுவாள்லாம். அந்த ஊர்ல போனா பணம் கிடைக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவன் வாழ்க்கை வசதி எல்லாருக்கும் அந்த மனோபாவம் வரல. நான் வாழ தோடும் சொல்ல மாட்டோம், யார் மேலும் தோடும் கிடையாது, எல்லாரும் மகான்கள். அத்தியனம் பண்ணவெல்லாம் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்தங்கிற நம்மாழ்வார். அப்படிப்பட்ட மகான்கள் அத்தியனம் பண்ணவெல்லாம் அவ எந்த எந்த ஊருக்கு போனாலும் சரி, வைசாகோத்சவம், பவித்ரோத்சவம், அத்தியனோத்சவம் அப்படின்னா எல்லாரும் ஓடி வந்து வாழ்ந்தோம். அதுவும் தொண்ட மண்டல வேதியர் வாழவே என்கிட்ட சில பேர் என்கிட்ட சண்டை போடுவார். எங்க போறாரு அப்படின்னா எங்க பெருமாள் எங்க தேவ பெருமாள் நாங்க சுசிவாஜனம் சொல்லாம வெளில வந்துருவேரா கருட தேவன் அன்னைக்கு சுசிவாஜனம் சொல்லிட்டு கிளம்புவார். அது நம்மாழ்வார் சன்னிதி தாண்டி ஏன்னா ஆழ்வார் பிரதர்ஷனம் உண்டு, அன்னைக்கு ஆழ்வார் மரியாதை உண்டு. அந்த மனாழ்வார் சன்னி கிட்ட வரைச்ச அந்த இது முடிஞ்சிடும். அது வரையும் சுசிவாஜனம், அதுக்கப்புறம் திருப்பி கிரமம். ஆனந்தமா இருந்த அந்த கோஷ்டி கர்த்தால வேலையில 4 மணிக்கு புறப்பாடா சின்ன அதை கேட்டுட்டே சிராவியமா போனோம். நல்ல ஒரு மோட்சம் வாழ்ந்தாக்கா இத கேட்டு அப்படியே போயிட மாட்டோமா பெருமாள்கிட்ட அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் வருவா. எங்க மாமனாரும் எங்க சின்ன மாமனாரும் இந்த ஊர்லயே இருந்தா 75 வருஷம், 9 வயசுல 16 வயசுல அத்தியனம் முடிஞ்சுது. எங்க மாமனாருக்கு 89 வருஷத்துல பிறந்து வச்சுட்டேன். நான் எங்க மாமனார்னு சொல்லல, புருசை ஸ்ரீபாட்ச சிம்மாசன் நடாது ஸ்ரீனிவாச வரதாச்சாரிய சுவாமி எல்லாருக்கும் எங்க ஐயாவ சுவாமிக்கும் நாவல்பாக்கம் பெரிய சுவாமிக்கும் பரம பிரீதி பாத்திரம். அந்த பெரிய சுவாமி கிட்டதான் இவருக்கு சரணாகதி. இத நீங்களே சொல்லுவீங்க, இந்த மாதிரி பெரியவாருடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தை மாமனார் ரொம்ப உடம்புல திருமணி ரொம்ப உடம்பு இதுவா படுத்து ரொம்ப உடம்பு இதுவா படுத்து அந்த சமயத்துல நாவல்பாக்கம் பெரிய சுவாமி கிட்ட போய் பிரார்த்தித்தாலும் ரொம்ப முடியல. பரநியாசமா இந்த மாதிரி இப்ப போன் எல்லாம் கிடையாது, தந்தி எல்லாம் அடிச்சா எப்ப போகுமோ எப்ப பண்ணுவாரோ தெரியாது. அதனால நாவல்பாக்கம் பெரிய சுவாமி அது சரணாதி பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 10 வயசுல உபநயன் ஆயிடுச்சு. சுவாமி கிட்ட போய் உபநயன் ஆயிடுத்து சமாதானம் என்ன பண்ணணும்னு பிரார்த்திச்சா. சுவாமி சாத்தியம் நீங்கெல்லாம் ஆண்டவன் சிஷ்யார், அப்ப ஏதோ உடம்பு சரியில்லைன்றதுனால நான் பரஞ்சாசம் பண்ணிட்டேன், இப்ப என்ன இப்ப நான் பண்ண மாட்டேன், உங்க ஆச்சாரியர் ஆண்டவன் அப்ப ஆகூர் ஆண்டவன் எழுந்தார், அவர்கிட்ட போய் பஞ்சாமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதான் கிரமம் சொன்னேரம். சுவாமி ஆனந்தமா சொல்லுவார், இதோ வர வர ரோஹிணி வந்துடுறது. இன்னைக்கு வீட்டில் சதயம் ஆயிடுச்சு, இன்னும் 7 நாள்ல வைகாசி ரோஹிணி பெரிய சுவாமி தன்னு. அப்படிப்பட்ட மகான் அவ்வளவு அழகா சாத்தியம். இந்த காலத்துல சிஷ்யா கிடைச்சாலே போரும் இருப்பார். ஆனா சுவாமியோ அதெல்லாம் கிடையாது, உங்க ஆச்சாரியால் ஆண்டவன் ஆசிரமிக்காரா, அவகிட்ட போய் சமாதானம் பண்ணிக்கோ. அப்புறம் ஆகூர் ஆண்டவன் தான் மாமனார் சுபாஷன் ஆச்சு. அப்படி அந்த இதுல 16 வயசுல அத்தியனம் முடிஞ்சு தேவப்பெருமாள் கேங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா 89 வருஷம், 75 வருஷத்துக்கு பாராயணம். போன வருஷம் 1 வருஷம் முன்னாடி பரியந்தம் அத்திவரதரை போய் தேசிட்டு வந்துட்டார். 3 வாட்டி அத்திவரதரை தேசிட்டு கேரிவார்.
மூணு வாட்டி அத்திவரதரை சேர்த்துருக்கேன். முதல் வாட்டி சேர்த்து நிழலாக இருக்கான், ஏன்னா அஞ்சு வயசோ ஆறு வயசோ தெரியாது. ரெண்டாவது வாட்டி சேர்த்தது அற்புதமான ஞாபகம் 79. இப்போ பெருமாள் பக்கத்தில் அர்ச்சகால் நிற்கிற ஸ்தானத்தில் அவர் நிற்க வச்சுட்டார், அவ்வளோ ஒன்றா பிரமாணம் சேர்த்திருக்கார். அப்படிப்பட்டவர் 2 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்தார். ஆண்டவன் கேட்டார், தேவ பெருமாள் கோதரமே பிறந்து தேவ பெருமாள் கோதரமே அத்தியனம் பண்ணி தேவ பெருமாள் கோதரமே பாராயணம் பண்ணாரு, தன் ஜீவனத்தையே அவருக்கு ஒப்படைச்சாரு, ஏன் அவருக்கு உடம்பு எப்படி வந்தது என்ன பிராரப்தமோ தெரியாது. அல்லாடினார், 2 மாதம் நினைவு இல்லை. அப்படி அல்லாடி பிரமாணம் வச்சார் பெருமாள். ஆனால் எங்க மச்சினர் அழகா சொன்னார், பரமபதநாதனுக்கு ரொம்ப ஆசை எங்கிட்ட வந்து பாராயணம் பண்ணிட்டு, ஆனா தேவ பெருமாளுக்கு பிடிக்கலையாம். இத்தனை வருஷமா இங்கேயே பாராயணம் பண்ணவருக்கு நான் எப்படி அனுப்புவேன், நான் அனுப்ப முடியாதுன்னு தேரான் பெருமாள். அதனாலதான் இவ்வளவு நாள் எழுத்து பிடிச்சிட்டு இருந்தார். இங்க இருந்து கிளம்பினார். இன்னைக்கு கார்த்தால முகுந்தகிரி ஏபிஎம் சுவாமியும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்றார் எங்கிட்ட போன்ல, சுவாமி இனிமேல் தேவ பெருமாள் நேர பார்த்து நேர மாட்டார், திரும்பி திரும்பி பார்த்து போவேன். புருஷ சுவாமி வரலையே, புருஷ சுவாமி 75 வருஷமா, அவர் இல்லாம நான் பாராயணத்துக்கே புறப்பாடே எனக்கு ஆகாது, அவர் இல்லாம எனக்கு புறப்பாடு இருக்காது அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவார் அவர் அப்படின்னு நான் முகந்து கேட்ட காத்தால. அந்த மாதிரி பெருமாள் 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 என பெருமாள் சேவிகத்தை கத்துக் கொடுத்தது எங்க மாமனார். என்னை அழைச்சு போவேன், போச்சேன் பெருமாள நேரம் சேவிச்சா ஒரு அழகு, பின்னழகு சேவிச்சா ஒரு அழகு, சைட்ல சேவிச்சா ஒரு அழகு, இந்த சைட்ல சேவிச்சா அழகு, புறப்பாடு கிளம்பச்ச அது ஒரு அழகு, திரும்ப காலத்து தனி அழகு, புறப்பாடு ஆச்ச அண்ணா வாடாத அற்புதமான புஷ்பம், திரும்ப காலில் வாடி போன புஷ்பம், ஆனா வாடாதற்கச்ச ஒரு அழகு பெருமாளுக்கு. அவன் வாட மாட்டானே, அவன் என்னைக்கும் மலர்ந்திருப்பானே, அப்படிப்பட்ட பெருமான் அவனை சேவிச்சு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு பக்கத்துல வந்து சேவிச்சுட்டு போவேன். எங்கிட்ட சொல்லுவேன், வயசா சுவாமி எனக்கு கால் முடியல, என்னை விட்டாதையும் கஷ்டப்பட்டு நான் ஆக்ஷன் போயிடுவேன். அவ்வளோ ஆசை கோட்டி ஆச்சு பக்கத்துல போய் நின்னு முதல் கோஷ்டில் வருவேன். அந்த மாதிரி அவ போன வாரம் கிளம்பிட்ட, போன வாரம் அவ தாயார் சொல்லுவேறான், இது எல்லாரும் சொல்ற தாயாஸ்ட் அவர் உடம்பு முடியாம பொத்துந்தாலாம், அம்மாவை பார்த்து சொல்றாம், மாடி நீ ஏதாவது உற்சவம் நடக்கச்சு போயிட போற, வைசாசத்துலாம் போயிடாத, அது பரியந்தம் வைசாசம் முடிகிற பரியந்தம் உடம்பு எப்படியா பிடிச்சின்று, என்ன வைசாசம் நான் பாராயணத்துக்கு போனோம், நம்ம பெருமாளுக்கு நான் பாராயணம் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு வேணாம். அப்படிப்பட்டவ மோகினி அலங்கார தண்ணிக்கு போயிட்டார், 5ஆம் வருஷம் தண்ணிக்கு. அவன் அம்மாவை சொல்லிட்டு இருந்த, என்ன பெருமாளுக்கு ஆசை அழிச்சின்னு போயிட்டார். அந்த மாதிரி பெருமாள் 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 இருந்த கஷ்டப்பட்டார், ஏதோ பரவிச்சிட்டார். நிச்சயமா அர்ச்சராதி கணங்கள்லாம் எல்லாரையுமே அழிச்சின்னு போவா, இவரை இன்னும் விசேஷமா அழிச்சின்னு போவா. ஏத சமகாயின் ஆஸ்தே அப்படின்லாம் உபநாடகம் சொல்றது, அந்த மாதிரி சாமகானத்தோட இவரை எழுந்தருளை பண்ணிட்டு போவா, போய் பிரஜா நதியில போய் தீர்த்தாமட வைப்பா. அங்கேருந்து கலந்து இந்த தேவப்பெருமாள் தான் அங்க பரவாசு தேவன ஆள் இருக்கான், அவனுடைய மடையில வேக கொண்டு வேணாம் உட்கார்ந்து அங்க பெருமாள் கேட்பார். இதுதான் வைபவம். எங்க மாமனார்னு நான் சொல்லல, எங்க மாமனார்னு சொல்லல, எத்தனையோ பேர் போறா எல்லாரை பத்தியும் நான் சொல்லல, பரம சிவவிஷ்ணுவர் பெரும் பாகவதர் பரம விதேயர் கலாபேதமே பார்க்க மாட்டார். பிரபந்த எப்படி வேதத்துல ஈடுபாடோ அந்த மாதிரி பிரபந்தத்துல நம்மாழ்வார் சாதம் நடக்கும், அவகாசம் கிடைக்கலாம் கோட்டைக்கு போயிட்டு வந்துருவேன். இவர் போல என்ன வரலன்னு கேட்பா, புரிஞ்ச வரதாச்சாரம் ஏன் வரலன்னு போய் அங்கேருந்து பிரசாதம் வேண்டுருவேன். பார்த்த கோயில் பெருமாள் பிரசாதம்னாக்கா விஷத்தை கொடுத்தாலும் தடுக்குவார் அவர். எங்க பெருமாள் பிரசாதம் அதுவும் தேவ பிரமாள் பிரசாதம், தேவ பிரமாள் பிரசாதமோ சூப்பர் தேசியின் பிரசாதமோ எந்த பிரசாதம் கொடுத்தாலும் விஷமா இருந்தா கூட சாப்பிடுவார். அப்படிதான் இவள் நான் வளர்த்திருக்கா தெரியவா, அப்படிப்பட்டவர். அவர் இங்கேருந்து கிளம்பி அங்க போற, இவரோ வேதம் 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 இருந்து வர்றது,
வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் திருமான் திருப்பாதம் பணிந்து சொல்றாரு இல்லையோ. அப்படி இவர் நேரவே பெருமான் கலைஞ்சிடுறாரு, ஏன்னா இவரே வேதம் வல்லவர் ஆச்சு. அப்படிப்பட்டவர் கலைஞர் போயிட்டார். அவருக்கு நேர பெருமான் மடியில் உட்கார வேண்டும் தானே, என்னதுக்கு அரசியலாதி கதி, அதெல்லாம் இல்லாம நேர போய் அடைஞ்சுள்ளாமே. ஏன் அதுக்கோசரம் பெருமாள் இப்படி படுத்தினார், எதுக்கோசரம் இப்படி அவ்வளோ தூரம் போகணும்? அதனால இப்ப அவன் போர்பட்சி கேட்கிறான், இவர் கணக்க இந்த ஸ்தூல தேகத்திலேயே எல்லா புண்ணியபாபரூப கர்மாக்களையும் இவர் விட்டுறார் அப்படின்னு சொன்னாக்கா இவர் அவ்வளவு தூரம் போக வேண்டாமே, அர்ச்சராஜகதியே வேண்டாம், பிரஜானதியும் வேண்டாம், நேர போய் அப்படி அடுத்த க்ஷணம் பெறுவோம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். அதுதானே கிரமம். நம்ம திருநாமையம் சேவைக்கு போவோம், நம்ம ஸ்ரீவைஷ்ணவோட சுரூபத்தோட அந்த கிருதாகிருதெல்லாம் இல்லாம பரணதர்மெல்லாம் எட்டுன்னு சொன்னாக்கா நமக்கு சாத்துக்குள்ள சேவை கிடைக்கும் மலையில. அப்படியே அவ அந்த ஜீயர் வந்து அரிசன் போவ நேரம் போய் நிறுத்தி வச்சுக்குவா. அப்ப இதான் சிவகை குண்டம் சிவகன்படையாம். அந்த மாதிரிதானே இவர் போகணும். சாதாரண மனுஷாதான் என்னென்ன போச்சு காங்கிரஸ்ல 4 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் இருந்து வரா. அதே இதுவானாக்கா நேர நேரம் போய் நிறுத்தி பிரமாத சிரேஷ்டம் தருவோம் மகாத்மா வழியா. அந்த மாதிரி நேரம் போக வேண்டியதுதானே. ஏன் இவ்வளவு இவருக்கு இது வருது, கஷ்டம் ஏன் வருது, எதுக்கு இதை மாதிரி கொடுக்குற? இந்த மாதிரி அர்ச்சராதிகாரி இல்லைன்னா கர்மாலெல்லாம் போயிடுத்து, இப்படி கர்மாலெல்லாம் போயிடவே இவர் நேரம் போய் உட்கார வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இந்த இந்த சுவாமி இங்கே இந்த குழந்தை இத்தனை 12 அர்ச்சராதி தேவதைகள் அவர்லாம் நித்தியம் சொல்ல போற 4 அத்தியாயம் 3 பாகத்துல அந்த தேவதைகள் எழுந்தருள் பண்ணிட்டு போறா. அத்தனை வழியும் கடந்து பிரஜாநதியை தாண்டி அங்க போய் திருத்தாமாறி அதன் பிறகு திவ்யாத்ம சுரூபத்தோட பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் கல்யாண குணங்களையும் அனுபவிக்க போற. இது எதுக்கு இப்படிலாம் வியர்த்தமா போயிடுமே? அதனால நீங்க இத மாதிரியே சொல்லுங்களேன், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நீங்க இப்படி சொல்றீங்கோ? மது ஒரே சமயத்துல எல்லாம் ஸ்தூல தேகத்தை உடைச்சதே எல்லாமே போயிடுத்து அப்படின்னு சொன்னா இது விரோதம் வருதே. இந்த விரோதம் வருது, விரோதம் வந்துருவே. எப்படி வேதத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரியே இதை அங்கீகரிச்சுன்னு போகலாவே. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க இப்படி மாத்துறீங்களோ அப்படின்னு ஒரு பட்சி கேள்வி கேட்கிறோம். அதுக்கு இந்த இதுக்கு பதில் சாய்க்கிறார், அதுக்கு பதில் சாய்க்கிறார். என்ன சொல்றேன்னா வந்து இது இது வந்து ஏற்கனவே அது என் சொல்றதுக்கு விஞ்ஞாபிச்சிருக்கேன். நீ சொல்றதுனா கரெக்ட், சரியான விஷயம். அதாவது சூழ தேகம் உடச்சேவே இவனுடைய புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அனைத்துமே போயிடுறது அப்படிங்கிறது உண்மைதான், உண்மை. ஆனால் ஆனால் புண்ணியபாபரூப கர்மா எல்லாம் போயிடுதுன்னு சொன்னா கூட இந்த புண்ணியபாபம் ரூப கர்மாவனுடைய சக்தி மூணு விதமா இருக்கு, மூணு விதமா இருக்கு. அந்த மூணு விதமான சக்தியில ஏற்கனவே சபையில இந்த அதிகரனுடைய 1999 என்ன ஞாபகம் இருக்கு, 98 பெங்களூர்ல திரிபுரம் ஆசிரமத்துல பங்குனி புஷ்யம் அதுல விஷயம் சொல்றேன். இந்த அதிகரன் சார் அவருடைய சோகத்தை விஞ்ஞாபிச்சு அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயம் விசாரம் வந்துருச்சு. அவ சிவசங்கர் சச்ச நீ அதிகரன் சாராவளையும் என்ன மரணம் பண்ணிருக்க, தொடர்பு பண்ணி வச்சிருக்க, நீ சொன்ன பிரமாணம் எங்களுக்கு அதனையும் வந்து தேசியம் சாட்சியம் கேள்வியே கிடையாது, நீ யோசிக்கணும் அப்படின்னு சாச்ச. என்ன சா ஆண்டவர் என்ன சாச்ச விஷ்ணுவட்டம் பெரியாண்டவன் இவன் சூழ தேகத்தை விட்டுட்டு கிளம்புறான், பிரஜாநதி அச்சராதிகதியில போறான், பிரஜாநதியிலையும் போறான், தாண்டான், தீர்த்தமாடுறான், எல்லாம் இருக்கு. அதுவே பணதசையா இருக்கட்டுமே, அதுவே பணதசை, அதுவே பணமா இருந்துட்டு போட்டுமே, அது ஆண்டவனுடைய திருவுள்ளம். என்எஸ்ஆர் சுவாமியும் வரதாச்சார சுவாமியும் அழகா ஒரு விஷயம் சொன்னான், சிவசங்கராச்சார சுவாமியும் அதான் திருவுள்ளம். அவரும் சாட்சியம் இந்த விஷயத்தை என்ன அப்படின்னாக்க
அப்பாவதான் மகான்கள் பரீட்சாதிகள் தான் இந்த விஷயம் இருக்கான். அப்ப இந்த விஷயத்த அழகா சாய்ச்சி அவர்தான் சொன்னீங்க. கர்மாவுக்கு மூணு சக்தி. ஒன்னு, நம்ம எந்த கர்மாவை நம்ம அனுஷ்டிச்சோமோ அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது போக்தம், இந்த போக்கியத்தை அனுபவிக்கணும். நல்லது பண்ணா நல்ல நல்லது அனுபவம், கெடுதல் பண்ணா கெட்ட அனுபவம். அந்த முதல் சக்தி அது. ரெண்டாவது, நம்ம எந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ பண்ணமோ அதுக்கு சஜாத்தியமான ஒரு புண்ணியத்தையோ பாபத்தையோ நம்மள அனுபவிக்க வச்சு பண்ண வச்சிடும். பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனப்புன அட்ட பிரஜா புனரா பாபமே புனராரபதே நரகா அப்படின்னு வரும். அதாவது நம்ம பாபத்தை பண்ணிட்டே இருக்கும் நிச்சயப்படி. இப்படி பண்றதுனால நம்ம எந்த பாபத்தை பண்ணணுமோ நமக்கு ஞானம் அழுங்கி போயிடும். அதனால திருப்பி திருப்பி பாபத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சமானமான சஜாத்தியமான பாபமோ அல்லது இன்னும் மட்டமான ரொம்ப மோசமான பாபத்தையோ பண்ணிட்டே இருக்கும். இது ரெண்டாவது விஷயம், நம்ம எந்த பாபத்தை பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு பாபத்தை சஜாத்தியமான பாபத்தை பண்ண வச்சிடும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன சக்தின்னாக்கா, ஞானத்தை சங்கோச்சப்படுத்தி வச்சு. அந்த சங்கோச்ச சக்தின்றது மூணாவது சக்தி. மூணு விதமான சக்திகள். அதுல முதல் ரெண்டு சக்தி ஸ்தூல தேகத்தை விடுறத போயிடுறது, ஸ்தூல தேகத்தை விடுறத போயிடுறது. அதாவது அந்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறது, அது முடிஞ்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கை. ரெண்டாவது என்ன, நம்ம எந்த கர்மாவை பண்ணமோ அந்த கர்மாவுக்கு சஜாத்தியமான இன்னொரு கர்மாவை ஆரம்பிக்கிறது ஒரு ருச்சி உண்டாயிடும். அதாவது தலைக்கு மேல ஜான் போன என்ன, மனம் போன என்னன்னு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் இன்னொரு தப்பு பண்ணிட்டு போனா என்ன ஆயிடும், அந்த மாதிரி ஒரு சிந்தனையில திருப்பி திருப்பி தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவோம். இது ரெண்டாவது. இந்த ரெண்டு சக்திகளும் கர்மாவனுடைய ரெண்டு சக்திகள், அவைகள் இந்த இதுல போயிடுறது ஸ்தூல தேகத்தை உடைச்சே. மூணாவதுன்றது ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜம் மாத்திரம் அப்ப அங்க இருக்கு, அந்த அர்த்தராதிகதியில போகச்ச அது இருக்கு. அதனாலதான் நமக்கு சூக்ம சரீரமும் வர்றது கூட. சூக்ம சரீரம், அந்த சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு நாம போறோம். நம்மள அவ எழுந்தருளை பண்ணிட்டு போறா, அவர்கிட்ட சம்வாதம் இருக்கு, பேசுறதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு போறோமோ அதுக்கெல்லாம் உடம்பு இருந்தா தானே பேச முடியும். சூக்ஷமான சரீரம் இருக்கு, சூழ சரீரம் போயிடுது, சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தை எடுத்துட்டு அந்த சரீரம் சுகதுக்கம் இதெல்லாம் அனுபவிக்காது. இந்த மாதிரி பேசும் கதிக்கு வழி, கதிக்கு அந்த இந்த சரீரம் தான் தான் போக முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஞான சங்கோஜமே இருக்கு. அந்த ஞான சங்கோஜமா நமக்கு வந்துருக்கு. அந்த ஞான சங்கோஜம்ன்ற ஒரு கர்ம சக்தி இருக்குமாப்போ, அது பிரஜாநதி போற பையன் இருக்கு. பிரஜாநதியை தாண்டின உடனேதான், பிரஜாநதியை தாண்டின உடனேதான் இவனுக்கு அந்த ஞான சங்கோச்ச சக்தி போகும். ஞான சங்கோஜத்தை பண்றதே அந்த கர்ம சக்தியானது போகும். அது போயிடுத்துனாக்க அப்பதான் சர்வாத்மனா இவன் சுதந்திரனா மாறிடுறான். சர்வாத்மனாக சுதந்திரன், எப்படிப்பட்ட சுதந்திரன்னா கர்ம விஷயத்தும் இல்லை. கர்மா அவனுடைய மூணு சக்திகளும் போயிடுச்சு. மூணு சக்திகளும் போயிடவே அவன் நிம்மதியா இருக்கான், ஆனந்தமா இருக்கான். போய் அவன் அப்பதான் பரிலிங்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். ஏன்னா இது வந்து கேள்விக்கு அழகான கேள்வி கேட்டான். இந்த சூழதேகத்தை விட்டாலே அனைத்து கர்மாக்களும் விட்டான் அர்த்தம். உடனே பரிலிங்கம் போக வேண்டியதானே கேட்டான். ஆனா போல உபனிஷத்து இப்படிதான் சொல்றது. நம்ம போற வழியெல்லாம் சொல்லிடுச்சு. ஆனந்தமான நதி, அங்க ஒரு விருட்சம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. ஒரு ஆலமரம் அங்க இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி போறதுக்கு உபயோகிக்க வருது. பரியங்க வித்தியன்னே பேர் இருக்கு, பரியங்க வித்தியன்னு அதுக்கு பேரு. அது அழகா நம்ம சொல்லி கொடுக்கறது. அதனால அத்தனையும் உபனிஷத்து சொல்லிடுச்சுனாக்க அதுக்கு மாத்துக்கிறதே கிடையாது.
அதனால இவன் கர்மாவை விடுறதும் உண்மை, சூழதேகத்தை விடுறதும் உண்மை, இப்ப சூக்ம சரீரம் போறதும் உண்மை. அது மாதிரி அர்ச்சராதிகதியில போய் பிரஜாநதி பரியந்தம் போய் அங்க தீர்த்தம் ஆடிட்டு கருத்தால் கடந்தும் சுவாமி சேர்க்கிறார், அதுவும் உண்மை. ஆனால் அதுக்கு காரணம் சொல்லியாகணும். அந்த காரணமானது ஞான சங்கோஷம், ஞான சங்கோஷம் ஆகிற ஒரு கர்மாவனுடைய பயன், அதற்கு கர்ம பலன், கர்மசக்தியினுடைய சேஷம், அது இருக்கிறதுனாலதான் இவனால எங்கேயுமே போக முடியல. அது சூக்ஷமான கர்மாவனுடைய சம்ஸ்காரம், கர்மாவனுடைய சூக்ஷமான ஒரு இது இருக்கு. அதனால அது கர்மாவனுடைய சக்தி, ஞானத்தை சங்கோஜப்படுத்தக்கூடிய சக்தி அது. அது இல்லைன்னாக்கா அவனுக்கு அவ்வளவு தூரம் வராது. ஏதோ பகவான் நிகரம் இருக்கு, எம்பெருமான் நிகரம் பண்றான். இது வந்து எப்படின்னாக்கா சுவாமி சாய்க்கிறான், லகுர் தண்டஹா லகுர் சிக்ஷா ராஜபுத்திரா அபராதவத் அப்படிங்கிறார் அபராதம் பெரியார் ஆதிகாரம். அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கெல்லாம் வந்து நிறைய தப்புன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம், பண்ணினாலும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்ம பண்ணின சின்ன சின்ன அபச்சாரங்கள், இதெல்லாம் உத்தர திசையில, உத்தர திசையில பண்றோம். உத்தர திசையில பண்றதுனால நாம பண்ண தப்புக்கு பலத்தை அனுபவிக்கிறேன். இப்போ நாம பண்ண தப்புக்கு இந்த சின்ன சின்ன அபராதம், நமக்கு பெருமாள் கொடுக்குற சிக்ஷைகள், ராஜபுத்திர அபராதம், சாதாரண அபராதம் பண்ணான்னா அவனை இது பண்றது எப்படி? ராஜகுமாரன் அவன் அபராதம் பண்ணான்னாக்கா அவனை தண்டிக்கிறது எப்படி? அந்த மாதிரி அது அப்படின்னு சாய்க்கிறார். அத மாதிரி பெருமாள் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஏதோ உங்களுக்கு சூக்ஷமா ஏதோ ஒரு அந்த கர்மாவனுடைய சக்தி இருக்கு சூக்ஷமா, அதுதான் ஞான சங்கோச சக்தி. அந்த ஞான சங்கோச சக்தி தான் இங்க இந்த மாதிரி போறது அப்படின்னுட்டு வரதாச்சாரிய சுவாமியும் என்எஸ்ஆர் சுவாமியும் அத மாதிரி இது சிவஸ்வரங்காச்சார சுவாமியும் ஆண்டவன் எல்லாரும் உனக்கு இச்ச விஷயம். அதுல ஆண்டவன் சாதிச்சது அபூர்வமான ஒரு விஷயம் அது. ஆண்டவன் என்ன சொன்னார்? இதுவே படத்தை செய்யினார் வாஸ்தவமானது. ஏன்னா சூழ தேகம் எப்படியானாலும் பிராகிருத சரீரம், ஆனால் சூக்ம சரீரம் இருக்கு பாருங்க, அது அப்ராகிருத சரீரம். உத்தம சுவாமி சாட்சி பெருமாள பரியங்கத்துல போய் உட்கார்ற பரியங்கம் சதாபீதே சம்சார சூத்திரமே அடப்படுது நாலாம் அத்தியாயத்துல. அதனால பெருமாள் அடைகிற பரியந்தம் நமக்கு சம்சார உபதேசம் இருக்கு, சம்சாரி அப்படின்னு உண்டு. அந்த சம்சாரத்தை எப்படி? ஏதோ ஒரு நிகிரகம், பெருமாளுடைய நிகிரகம். அந்த நிகிரகம் எதுனாக்க இந்த மாதிரி ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜத்துக்கு எது எது இது அப்படின்னா பிரயோஜனம் அப்படின்னா கர்மசக்தி, கர்மசக்தி. அது கர்மாவனுடைய சூக்ஷமான ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அது அனுவர்த்திக்கிறதுனாலதான் நமக்கு ஞான சங்கோஜம் இருக்கு. அத பரியந்தம் இவன் போறதெல்லாம் அர்த்தராதிகதி நித்தசூர் இழந்துள்ள பண்ணுவா, நல்ல வேதங்கள்லாம் இருக்கும், வேத கோஷம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டு ஆனந்தமா போவான். இங்க ஒருத்தர் போயிட்டு அன்னைக்கு எங்க மாமனார் பிரபுஷ்டர் அத்தனை ஸ்திரீகள் என் கிரகிணி அவருடைய பொண்ணு இல்லையோ, எங்க மாட்டு பொண்ணு மாமனாருடைய மாட்டு பொண்ணு, இன்னும் எங்க சின்ன மாமனார் பிரசங்கம், எல்லாரும் வந்து அழறா 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 இங்க இந்த சூழ தேகத்தை விட்டுட்டு போயிட்டார். சூழ தேகத்தை பாட்டுட்டு அவள்லாம் இவாள்லாம் அழறா, நம்மளாம் கர்ம விஷயாள், நமக்கு அழகுதான் வரும். யாரை பார்த்தா ஆச்சாரிய பரமபுரிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவு வேதாந்தம் வாசித்தாலும் சரி, நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரிதான் சிந்தனை வரும், மனசுல அழுகதான் வரும், ஏக்கம் வரும். ஐயோ சுவாமி ஐயா சுவாமி புறம்பிச்ச அப்படி எழுதேன், ஸ்ரீமுட்டான புறம்பிச்ச அப்படி, என்எஸ்ஆர் சுவாமி புறம்பிச்ச அப்படி, ஏன் அப்படின்னு நமக்கு அவெல்லாம் ஆச்சாரியா, அவ இல்லாம இருக்க முடியலையே, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. காரணம் என்னன்னா நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அதனால அழணும். அழுக சத்தத்து தான் இந்த சூழ தேகம் கேட்கறது. ஆனால் இதான் பரதசை பாருங்க, என்ன அழகான தெரியவா பண்றான், இந்த சூழ தேகத்தை பார்த்துட்டு வரலாம் அழகா. சூக்ம தேகத்தோட எங்க மாமனார் கலந்து போனேன், ஐயா சுவாமி கலந்து போனேன், என்னஸ்வர சுவாமி ஆண்டவன் எல்லாரும் மகான்கள், யாராரு பிரபன்னாலோ பக்தியோக நிஷ்டாலோ யாராரு கலந்து போனாலோ அவன் அத்தனை பேரையும்
சூக்ஷ்ம சரீரத்தோட எழுந்தருள பண்ணிட்டு போறான் நித்த சூரியர்கள். அழுக சப்தம் இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் வேத கோஷமா ஆனந்த கோஷமா ஜெயகோஷமா எல்லாருக்கு சதன்மாராக சதன் சூர்ணம் மஸ்தாக சதன் பாத்திரம் எத்தனை சொல்றது தோஷிக்க முடியாது. அந்த மாதிரி அவள்லாம் உச்சத்தெல்லாம் வாரி வாரி இறக்கிறாளாம். சொசராம விரும்பி எதே பிரம்மலோகம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சஹா சாமபிஹி உன்னியதே பிரம்மலோகம். அந்த முக்தனானவன் சாமபிஹி உன்னியதே சாமவேதங்களால சாமவேத தேவதைகள் அவள்லாம் எழுந்துள்ள பண்ணிட்டு போறாளாம். அதே மாதிரி சசாமபிஹி உன்னியதே சாமவித்ஸஹ உன்னியதே சாம சாமகானத்தோடு கூட எழுந்துள்ள பண்ணிட்டு போறாள். சார் சாமபிஹி உன்னியதே சாமனாக்க சாந்த்வனம், அழகான சாந்த்வனமான வசனங்கள், நல்ல அதாவது மனசுக்கு இன்பமா இருக்கக்கூடிய ஆனந்தமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பேச்சுக்கள். பொதுவா ஐயோ போயிட்டேரே ஐயோ அப்படி இப்படின்னு அழுதோன்னாக்கா அவளுக்கு இது கஷ்டம். அதே ஆனந்தமா எழுந்துள்ள வேணும். தேவதையை சேவிக்கிறேன், ஆனந்தமா இருக்கு தேவதையை பார்த்தாக்கா எவ்வளவு நற்பால் அயோத்தியர் வாழும் பராசரம் முற்றவும் நற்பாலு பீத்தனன் நான்முகனால் பெற்ற நாட்டுடையங்கிற நம்மாழ்வார். அந்த மாதிரி எல்லாரும் ஆனந்தப்படுறானாம். எப்பேற்பட்ட முத்தர் வந்துட்ட வைஷ்ணவர் வந்துட்ட முத்தாத்மா பெருமாள் அனுபவிக்கவர் இவர் பிரபன்னர் இவர் பக்தர் எம்பெருமானத் தொடர்த்து இவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட மகான்களை பார்த்து சேவிச்சு சேவிச்ச வாய்ஷம் போறா சாந்த்வனம். அதனால சகா சாமபிஹி உன்னியதே சாமவேதங்களால் சாமவேத தேவதைகளால் எழுந்தருள பண்ணப்படுகிறார் இந்த முக்தர். சசாமபிஹி சாமங்களோடு சேர்ந்து சாமகானம் கேட்டுட்டே இருக்கான், எந்த பக்கம் பார்த்தாலும் சாமகானமா அதை கேட்டுட்டே எழுந்துள்ளா இந்த முக்தர். அதே மாதிரி சகா சாமபிஹி சாந்தன வசனி சுதப்பிரகாசிகளை சாய்க்கிறார்கள். சாந்தன வசனங்களால இவரை எழுந்துள்ள பண்ணப்படுகிறார். அந்த மாதிரி போற இது படது செய்யின ஆண்டவன் படது செய் என்ன அழகா இருக்கு. ஆச்சாரியாளுடைய நிர்வாகங்கள் தான் பார்ப்போம். சுவாமி சாய்க்கிறதோ எம்பெருமானார் சாய்க்கிறதோ ஆலந்தார் சாய்க்கிறதோ நாதமுடிகள் சாய்க்கிறதோ நம்ம சாய்க்கிறதோ எல்லாம் மூலமே இதுதான். இவாள்லாம் சாய்க்கிறாருனாக்க அதெல்லாம் வச்சுட்டு நமக்கு ஆண்டவனோ அழிங்கரோ முருகர் சுவாமியோ ஐயாவா சுவாமி என்னத்தார் சுவாமியோ வரதாச்சார சுவாமியோ வளைபேட்ட சுவாமியோ சிவசாங்காச்சாரோ எல்லா மகான்களும் கிளற மாட்டா. என்ன பெரியவா அனுகிரகிக்கிறாளோ அதையே சொல்லுவா. அதனால இதுதான் உத்தேசம். இவன் இவ்வளவு தூரம் விளம்பமா அடையிறான், எம்பெருமான் அடையிறதுக்கு உனக்கு விளம்பம் உண்டாகிறது அப்படின்னாக்க அதுக்கு மூல காரணம் இதுதான். என்னது கர்மாவனுடைய ஒரு சக்தி இருக்கு. மூணு சக்தியில ஞான சங்கோச சக்தியும் ஒன்று இருக்கு. அந்த ஞான சங்கோச சக்தி தான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. அப்படி பண்ணி வைக்கவே தான் அவ்வளவு விளம்பம் வர்றது தாமதமாகுது. ஏன்னா நேரவே உட்கார்ந்து விடலாம். இதுவும் ஒரு ஆனந்தம், இதுவும் ஒரு ஆனந்தம். கோயிலுக்கு போறோம், பெருமாள் தேருக்கு எழுந்துள்ள பெருமாள் பெருமாள் மேலையில கருடதேவ் எழுந்துள்ளார். போய் எப்ப பொறுப்பாடும் எப்ப பொறுப்பாடாக காத்துன்னு தான் இருப்போம். அந்த சமயம் காத்துன்னு இருக்கவே அப்ப பெருமாள் கிட்ட போறதுக்கு பொறுப்பாடானதான் முடியும். கிட்ட போறது ரொம்ப சமமா இருக்கும். அதை பொறுப்பாடாதுன்னு நம்ம காத்துட்டு இருக்க முடியும். அந்த மாதிரிதான் இது. இது ஒரு ஆனந்தம். கோயில் உள்ள உட்காண்டிருக்கவே அது ஒரு ஆனந்தம். ஸ்ரீ வைஷ்ணவரோட சேர்ந்து இருக்கும் அது ஒரு ஆனந்தம். எந்த பக்கம் பார்த்தாலும் அதா கோவிந்தா ரங்கா ரங்கா அப்படின்னு கூப்பிடுறாளே இது ஒரு ஆனந்தம். இதை கேட்கிறமே சப்தங்களே ஆனந்தமா இருக்கே. எவ்வளவு நல்ல சப்தங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் எவ்வளவோ கஷ்டம். நம்ம பொன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவா, புருஷா பேர் ரசிக்க மாட்டா, கோரமா இருப்பா, அப்படின்லாம் இருப்பா. ஆனா பெருமாள் புறப்பாடாகிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இடிச்சாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு வரான்னாக்க ஒரே ஒரு உத்தேசம், அந்த பெருமாளுடைய தேவை கிடைக்காதா, அவன் திருவடியினுடைய சம்பந்தம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். அந்த ஏங்கின்னு உட்காந்துருக்கும் பாருங்கோ அத மாதிரி தசை இந்த அர்ச்சராதி தசை. அது நடந்து அந்த இதுல போறது அர்ச்சராதி மார்க்கத்துல போறது. பிரஞ்சாநதி முடிஞ்ச உடனே கடைசியில கிட்ட போய் பெருமாள் நம்ம சேவிக்கிறவன் போப்பாடாச்சு. அந்த மாதிரி பெருமாள் மடியிலே போய் உட்காந்துருந்தோம். இவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அது. நினைச்சு பாருங்கோ எப்பேற்பட்டது அது.
இப்பேற்பட்ட அனுபவம், அந்த அனுபவம்லாம் வராதா? நல்ல ஒரு வேதாந்தியா இருந்தா, நல்ல மனசியா இருந்தா இப்ப சேர்ச்சுட்டு இருக்கோம். இந்த சிந்தனை எனக்கு மனசுல தோன்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னு விட்டு இதை படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். இந்த பாடம் ஆயிடுச்சோன்னு சிவம்போ அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சு புறநாயக்கு சொன்ன தாகம் எடுக்கிறது தீர்த்தம் கூட இருந்து கேட்கும் திருப்பி வந்துடுறோம். அதை சொல்லுவாடு புசூதிகா வைராக்கியம், பிரயாண வைராக்கியம், மசான வைராக்கியம், அந்த மாதிரி இதெல்லாம் அது மாதிரிதான் இருக்கு. எங்கேயும் போக அது மாதிரிதான் இதுவும் இருக்கு. இந்த வைராக்கியம்லாம் இப்ப இருக்கிற வைராக்கியம் எல்லாம் காரணம் இந்த உடம்புக்கு நாம எல்லாம் அடிமை ஆயிட்டோம். அதனால அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும். அதுதான் ஞான சங்கல்ப சக்தி. அதனாலதான் இவ்வளவு விளம்பரம் உண்டாகிறது. அதுவும் வலதுசையாகவே இருக்கும்ன்றது ஒரு நிர்வாகம். இன்னொன்னு ஞான சக்தியானது, அது ஒரு பகவான் நிக்கிறான். ஞான சங்கோப சக்தி அது ஒரு பகவானுடைய நிக்கிறாம, அந்த நிக்கிறவங்க கூட நமக்கு அனுகிரகம். அனுகிரகம்னு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளை காத்துன்னு கோஞ்சுக்கும்போ அந்த சமயத்துல இந்த அர்த்தராஜ மார்க்கத்தில் வர தேவதைகள் தெரிஞ்சுக்கிறோமே, அவளை சேவிக்கிறோமே, அதுவும் ஒரு சந்தோஷம். அது மாதிரி அங்க போயிட்டு அங்கேருந்து இந்த லீலாபூதியும் உருவானோம். லீலாபூதிமான் லோகான் காமான் நீ காமரோக்கியன் சஞ்சனன் இருக்கு. இந்த லோகங்கள்லாம் கூட வந்து அவன் பாக்குறானா? முதல்ல அவன் இது போக பூமியா பார்த்தான், இப்போ லீலா விபூதியா பார்க்க போறான். ஆயிட்டான், பெரிய உத்தியோகத்துல இருப்போம். முதல்ல நம்ம சாதாரண உத்தியோகத்துல இருப்போம், இப்ப பெரிய உத்தியோகத்துல வந்து அந்த நம்ம உட்காந்து இடத்தையும் நம்ம போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னுட்டு. அந்த வகையில் நம்ம ஒரு கெத்தே வரும். அந்த மாதிரி அது முதல்ல இங்க அல்லாடின் இருந்தமே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வருவோம். அத மாதிரி இதெல்லாம் அதனால ஆனந்தமான அனுபூதி கர்மாவை ஒரு இடத்துலதான் விடுறான், அது ஸ்தூல தேகத்தை விடத்தேதான் அவன் விட்டுடுறான். ஆனால் அந்த வகையில் ரெண்டு கர்மாவுடைய சக்திகள் போகின்றன. ஒரு சக்தி எது அப்படின்னாக்க இந்த போக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய சக்தி, இன்னொன்னு சஜாத்தியமான இன்னொரு கர்மாவை உற்பத்தி பண்ணி விட்டுடும் அந்த சக்தி போயிடுறது ரெண்டாயிடுச்சு. மூணாவது சக்தி தான் ஞான சங்கோச சக்தி, அந்த சக்தி தான் பிரஜாநதி பர்யந்தம் இருக்கு. அதனாலதான் இந்த தாமதம் உண்டாகிறது. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தாய்க்கிறார். ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். நிசேஷம் கர்மணஸ்யே யஹயதி பிதுஷ ஸ்தூல தேகாந்த மாத்ரே விஸ்ராம்யேத் தஸ்ய தாவத் திரமிதி வச்சோ வாஸ்தவத்வம் கதேஸ்யா கத்வா சம்பத்யதாவிர்பவனமிதி நசம்போபவீதி இத்யுக்தம் ஸ்யாத்தி சங்கோச்சே மாத்ரே சதிகிருத அனுகத சூக்ம சம்ஸ்கார யோகா. என்ன சொல்ற விதுஷா? இந்த பிரம்மத்திற்கானே விதுஷா கர்மா, அவனுடைய கர்மா புண்ணியபாபரூப கர்மா. இஹ இந்த சம்சாரத்திலேயே இந்த கர்மா, இதாவது சோழதேகத்தை விடுறான் பாருங்கோ வியோகம், அது அந்த வியோகம் வரச்சேவே நிசேஷம் நசியத் எதி நிசேஷம் நீதியே கிடையாது, நீதியே இல்லாம எல்லாம் நாசத்தை அடைஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டான். சோழதேகத்தை உடச்சேவே நிசேஷம், சேஷம்னு நீதி, நிசேஷம்னு நீதியே இல்லாம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான்னாக்கா எதி. அப்போ அங்க வாக்கியம் இருக்கு, சசிய தாவதே சிரம் யாவன் நவி மோக்ஷியே அத்த சம்பசியன் வாக்கியம். சசிய தாவதே சிரம் அவர்கான இந்த முத்தன் அவனுக்கு சிரம்னா நாழிகை, லேட்டாகுது விளம்பம் தாமதம், இவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம். எவ்வளோ இந்த சரீரத்தை விடுறபடினா அத சம்பசியே அதை விட்டுட்டான்னாக்கா அகம்னு எடுத்துக்கணும். அகம் அத அதுக்கப்புறம் விட்டுட்டான்னாக்கா சிற்பூர வேகத்தை விட்டுட்டாக்கா அகம் சம்பசியே நான் பிரமாதம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு எனக்கு வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு வையத்தியம் உண்டாயிடும். தாமத்திரமிதி வச்சக அந்த வாக்கியம் தோழ தேகாந்த மாத்திரை சாமிய தோழ தேகத்தை விட்டுட்டாக்கா அப்பவே முடிஞ்சு போயிடும். உடனே மோட்சத்தை அடைஞ்சிடணும், அவன் பெருமானம் அடைஞ்சிடணும். அதனால இந்த மாதிரிதான் இருக்கணும்.
அதனால சாந்தோக்கியத்துல ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்துருக்கே. அதனால உடம்பு ஸ்தூல தேகம் இருந்ததுன்னாக்கா மோட்சம் கிடைக்காது. ஸ்தூல தேகம் போயிடுச்சுனாக்கா மோட்சம் கிடைச்சிடணும். அப்ப கர்மாவெல்லாம் ஒப்புதான் நீயே சொல்லிட்டேன். ஸ்தூல தேகத்தை எப்ப விடுறானோ அப்ப புண்ணியதாபுரூப கர்மாவெல்லாம் இவன் ஒப்பிட்டான் அப்படின்னு நீ சொல்லிட்ட. சொல்லிடவே எப்ப ஸ்தூல தேகத்தை விடுறானோ உடனே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லப்படுறதுனால இப்பவும் அப்படி இல்லையே. இவன் இங்கேருந்து கிளம்பி அர்ச்சிராஜ மார்க்கத்துல போறான், அப்பதான் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்றதே வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் அர்த்தம் அது தேவையில்லை. இந்த இந்த மார்க்கத்துல போறான், அர்ச்சிராஜ மார்க்கத்துல இவன் போய் அதுக்கப்புறம்தான் எம்பெருமானுடைய பரியங்கத்துல போய் உட்கார்றான் அப்படின்னு சொல்றதற்கே அந்த வாக்கியமே வியர்த்தமா போயிடும். அது சித்திக்கவும் சித்திக்காது, சித்திக்கவும் சித்திக்காது. அதனால அப்படி இருந்தா என்ன வந்துருச்சோ அப்படின்னாக்கா நார்த்தவத்துவம் கதையே கதையே அர்த்தவத்துவம் நசியா பிரயோஜனமே எல்லாம் போயிடும். என்ன மோஷன் தான் கிடைச்சிருச்சேன் எனக்கு. சோழதேயத்தை விட்டாக்கா கர்மாக்கள்லாம் போயிடும். கர்மாக்களை விட்டான்னாக்கா எனக்கு மோஷன் கிடைச்சிடணும். அப்போ இங்கே இருந்து கிளம்பி அர்ச்சிராஜ மார்க்கத்துல போறது அவளை தலையெடுத்தா தூக்கின் போகுது. நான் ஆயிடுச்சு இன்னும் அனைத்து கர்மாக்களை விட்டுட்டு இவ்வளோ நேரம் போய் போகணும் சேஷன் போகும் நாயது கழிச்சுன்னு போகணும் அப்படின்னு சொல்லலாமே. இவனும் போக வேண்டாம் அவ்வளவு தூரம், அவளும் ஏழை பண்ணு போக வேண்டாம். இதுவே ஆயிடுச்சு, இதை விட்டுட்டு என்னத்துக்கு கோசுறோம் இந்த மாதிரி வசனம் சொல்றது. நம்ம சொல்ற பிரகாரம் போனா அப்படிதான் ஆயிடணும். ஆனா பூர்வபட்சி சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா பிரஜானதி பரியந்தம் கொஞ்சம் கர்மா இருக்கு, அங்க போனாதான் அந்த கர்மா போறது அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாமே. அதனால வர்த்தமா போயிடுமே. அதனால கத்வா சம்பத்திய சம்பத்தியத்து அவ்வளவுதும் கத்வா போய் அதுக்கப்புறம் சம்பத்திய அடைஞ்சு எந்திரமான அடைஞ்சு அதுக்கப்புறம் ஆவிர் பவனம் ஆவிர் பவனம் படம் ஜோதிர சம்பத்திய அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதிரகம் பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லு. இந்த சரீரத்துல கிளம்பி நீச்சமான சரீரம் அதை விட்டுட்டு கிளம்பி அங்கே அவ்வளவு தூரம் போய் அங்க போய் பெருமாளை போய் அடையிறான் அப்படின்னு வாக்கி வாக்கியம் இருக்கே. ந சம்பவை ந சம்போபவி அது ந சங்கத்தது அது சரியா இருக்காது, அது தகுதி வாய்ந்தது இல்ல, பொருத்தமற்ற வாக்கியமா போயிடும். ஆனால் அது பொருந்தாது, நான் சம்பவபவி அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா நீ சொல்றது சூழ தேகத்துல கர்மாக்களை விட்டுடணும், விட்டுட்டாக்கா அவனுக்கு புண்ணியபாபங்கள்லாம் போயிடுது, போயிடுச்சுனாக்கா நேரம் மோட்சத்தை போய் அடைஞ்சிடணும். அதனால இது நடந்து இங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அர்ச்சிராஜ மார்க்க வேண்டாம், அங்க போய் அடைகிறதுலாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. ஆகவே இப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்றேன் அப்படின்னு கேட்டா இது நான் யுக்தம் இது அயுக்தம். இந்த மாதிரி நீ சொன்னியே அது அயுக்தம், நீ கேள்வி கேட்கறதே பொருத்தமற்றது, கேள்வியே சரியான. ஏன்னா நீ சங்கோஜ மாத்திர ஸ்திரிகிறது நீ சங்கோஜம் ஞான சங்கோஜம் ஞான சங்கோஜத்தை மட்டும் பண்ணக்கூடியது ஸ்திரிகிறது ஸ்திரின்னு இருத்தல் ஞான சங்கோச்சத்தை மாத்திரம் இருக்கும்படியா பண்ணக்கூடிய சூக்ம சம்ஸ்கார யோக சூக்மமான ஞான சங்கோச மாத்திர ஹேதுவான கர்மசேஷம் இருக்கு. சூக்ம சம்ஸ்காரம் கர்மாவனுடைய சேஷம் அது சூக்மமா இருக்கு, அது ஞானத்தை ஒன்றி சங்கோஜம் பண்றது. ஞானத்தை ஒன்றி சங்கோஜம் பண்றதுனாலதான் பெருமாளை நேர போய் அடைய முடியலை, உடனே அடைய முடியல. அந்த விளம்பம் அதுதான் காரணம். சிதிகத அணுகதம் அது அப்படியே தொடர்ந்து வருது, அது அந்த கர்மசேகமானது அவனுக்கு அனுர்த்திக்கிறது தொடர்ந்து வருது. இது எப்படி வரும்னாக்கா வாக்கியம்தான் காரணம். பரஞ்சோதிரபதம் பத்தி பரஞ்சோதிரபதம் பத்தியன் இருக்கு, அர்ச்சிராதிகதியும் இருக்கு, அந்த மாதிரி சோழ தேகத்திலே கர்மா விட்டுறான்னு இருக்கு. இது எல்லா சுருதிக்கும் சமன்வயப்படுத்துங்க, எல்லா
கதவு சாத்தம் பேசு. வந்து இந்த கர்மா இருக்கே, இந்த கர்மாக்கள்லாம், இந்த கர்மாக்கள்லாம் அப்படியே அனுவர்த்திக்கிறது. கர்மாக்கள்லாம் அனுவர்த்திக்கலாம்னாக்கா இந்த மாதிரி இதுவே வராதே. இன்னொன்னு அர்ச்சனா, இங்க முன்னாடி என்னன்னு சொல்லுங்க பாருங்க. சரீரம் மகரம் பிரதாத்மா அப்படின்னு சொன்னதுனால சரீரத்தை விடச்ச, சூழ சரீரத்தை விடச்ச எல்லாத்தையும் விட்டுட்டான், கர்மாக்கள்லாம் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிடுத்து இந்த உபநிடதம் வாக்கியம். அதே மாதிரி அர்ச்சனாதிபதியையும் இந்த சுருதியே சொல்லி கொடுக்குது உபநிடதம். இது ரெண்டு. மூணாவது அவன் சம்பத்திய சேனரூபேன் அபினிஷ்பத்தியதே அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த பெருமாள் அடைஞ்சாதான் ஆவிர்பாவமே வருது இவனுக்கு. பெருமாள் அடைஞ்சாதான் ஆவிர்பாவமே. அதனால இந்த மூணு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. மூணு வாக்கியத்தை எடுத்துட்டாக்கா சோழதேகம் எடுத்து கர்மா விட்டுருவான். ஆனா அர்ச்சனாதிகதி இருக்கு, விளம்பரமும் இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் அடைஞ்ச ஒண்ணுதான் உபசம்பத்திய பக்கத்துல போய் தான், அப்பதான் இவனுக்கு வந்து ஆவிர்பூத சுரூபனா அழகாயும். இந்த மூணு சுதிகளையும் சமநிலைப்படுத்தி பார்த்தா அப்ப வந்துடும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு எம்பெருமான், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் இந்த விளம்பத்தை நமக்கு பண்ணுகிறான். அந்த விளம்பம் என்னது அப்படின்னு குமார தேசிகம் சாய்க்கிற பகவான் நிகிரகம் இருக்கு. ஏதோ பகவான் நிகிரகம் இருக்கு. அந்த பகவான் நிகிரகம் இல்லாம அது இந்த மாதிரி சம்பவிக்காது. விளம்பம் விளம்பம் சம்பவிக்க நம்ம நினைச்சுன்ற சொல்லுவா, நாங்க போனா போறோம், அந்த சுவாமி எனக்கு சேவை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் அநாயகம் பத்து நாள் நான் பேசிட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைச்சுன்னு போவோம். அங்க போனோம்னாக்கா ஏதோ ஒண்ணு தடுத்து ரெண்டு மணி நேரம் டூ காம்ப்ளெக்ஸ் போடுவோம். ஏதோ பகவான் நிகிரகம் இருக்கு, லோகத்துல உண்டது. அதனால நம்ம நினைக்கிறதுலாம் நினைஞ்சுடாது. ஆகவே இவன் இங்கேருந்து கிளம்புறான், சூழதேகத்தப்போ சூழதேகத்தை விடைச்ச புண்ணிபாக ரூப கர்மாக்களை விடுறான். எல்லாம் சரி, எல்லாம் சரியா இருந்தாலும் இவனுக்கு ஏதோ ஒரு கர்மசேஷம் இருக்கு. அந்த கர்மசேஷம் இருக்கவே தான் அர்ச்சனாதிபதியா இவன் போக வேண்டியதா இருக்கு. அப்புறம் பிரஜானதி, அதன் பிறகு தீர்த்தமாடுறது, அதை தாண்டது, அதன் பிறகு பிரமாவளுடைய பரியங்கத்தை சேர்றது, அப்பதான் ஆவிர்பூத சுரூபம். இது சுதிகளுடைய கதி. அதனால சூக்ஷ்ம சம்ஸ்கார யோகம் இருக்குன்றதுனால எல்லாம் சரியா போயிடுது. அப்பதான் எம்பெருமான் அடைவிச்சேதான் அசங்குச்சிதமான பிரம்மானுபவ ரூபமான மோட்சம் சித்திக்கும். அசங்கோஜம் இங்க கூட தான் நம்ம பிரமாவை சேவிக்கணும். தேசியம் சொன்னேன், வைகுண்ட வாசியத்தை நமே விளையாடு பாஷா தேவப்பிரமான பார்த்து சொல்ற, உன்னை சேவிக்கிறனே இதுவே எனக்கு மோட்சம், ஏன் வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. சுவாமி அதை சாய்க்கிறார், வைகுண்ட வாசமே எனக்கு அப்படி அபிலாஷ ஆசை இல்லை எனக்கு அப்படின்னா என்னோட மோஷம் வேணா நடத்த வேண்டாம். பெருமான் சேஷாயுஷபி தேசி தம்பதியா தீட்சாம தீட்சாமையே, எம்பெருமான் எப்போ என்னை திருவுள்ள பத்திப்பான் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேனே, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிறார் தேசிகன். அப்படின்னா என்ன அர்த்தம், வைகுண்ட வாசமே வேணாம் நேரே போமாட்டேன் அர்த்தம். இங்கேயும் கிடைக்கிறது பெருமாள் அனுபவம். ஆனா இங்கேயே எப்படின்னு லீலாவுக்கும் தெரியே அந்த நித்திய பூதல் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாக்கா பல்லாண்டு பாடுறதும் பகவான் சொல்றதும் சதாபுஷந்தி சூரையான்னு சொல்றதும் எவ்வளவு அழகா இருக்கும். அதை சேவிக்கிறத பாருங்கோ, பெருமாளுக்கு எவ்வளவு பாருங்கோ. எல்லா ஊர்லயும் தேவ பெருமாள் நான் சொல்ல, எந்த ஊர்ல பெருமாள் எழுதினாலும் அனுபவிச்சு பாருங்கோ. பார்த்தா இதுவே வைகுண்டம், இதுவே திருப்பார்கடல். இந்த மாதிரி இடத்துல நம்ம சேவிக்கிறது தான் நமக்கு பாக்கியம். இந்த ஜென்மாவே நமக்கு இதான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். அதனால அவ்வளவு உசந்த பதவி கிடைக்கிறது. கிடைக்கணும்னாக்க இங்கே இருக்கு, பாதிவழியில இருக்கு. பிரம்மானுபவம் இருந்தாலும் பரிபூர்ண பிரம்மானுபவம் அது கிடைக்கிறதுன்றது அந்த எல்லா சங்கோஜமான கர்மசக்திகள் எல்லாம் போய் அசங்கோஜம் அசங்குச்சிதமான ஞானத்தோட எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்யாத்ம சுரூபத்தையும் திவ்யாத்ம குணங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு ஆனந்தப்படுறவே அதுதான் மோட்சம்.
ஆகவே இதான் சித்தாந்தம். கர்மாவை இங்கே விடுகிறான், ஆனால் ஞான சங்கோச சக்தியை இங்கே விடுவதில்லை. இங்க விடுறதில்லை, அங்க போய் தான் விடுவானவன். இங்க பிரஜானு தெரிந்து அது இருக்கு. அது கூட இவன் விஷயம் இல்லாது, பகவானுடைய அனுகிரகம். பகவான் நிகரா தன்னுடைய நிகரத்தை விளக்கிக்கிறான். அப்படி விளக்கின்றான்னாக்க பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்காது. இன்னொன்னு, ஒரே ஒரு க்ஷணத்திலேயே எல்லாம் கிடைச்சு விட்டோம்னாக்கா அது நல்லா இருக்காது. படிப்படியாக கிடைச்சா எவ்வளோ அழகா இருக்கும். இந்த சிசூரிகளை சேவிச்சாலே நல்லா இருக்கு, அர்ச்சராத்திரியில போனாலே நல்லா இருக்கு, அங்க போனா எப்படி இருக்கும், அதுக்கு மேல போனா எப்படி இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எவ்வளவு அழகா இருக்கணும், அந்த அழகை அனுபவிக்கணும். அதனால இதே மாதிரியாக வரதுன்றதுதான் இங்க சொல்ற சித்தாந்தம். ஆகவே இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது ரெண்டு மூணு விஷயங்கள். சூழதேகத்தை விடுத்துதான் இவன் கர்மாவை விடுறான், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை. அப்படியானால் அவ்வளவு தூரம் ஏன் விளம்பரம் உண்டாச்சு, தாமதம் ஏன் அப்படின்னாக்கா ஞான சங்கோச சக்தி, கர்மாவனுடைய ஞான சங்கோச சக்தி இருக்கே அது அனுவர்த்திக்கிறது. அது பிரஜாநதிபரியந்தம் இருக்கு, அதுதான் பகவான் நிக்கிறான், அது பிரஜாநதியை தாண்டபரியந்தம் இருக்கு. அப்ப ஞான சங்கோசத்துக்கு போயிடும். போயிடுத்துனாக்கா நேர பெருமாள் பெருமாளுடைய திருவடியில போய் சேர்ந்து முடிஞ்சுடுவான். அப்பதான் பூர்ணமான இதுவே ஆவிர்வாவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க சாட்சி முடிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி பாருங்க. நிசேஷம் கர்மணசியேதி விதுஷ சோழ தேகம் தமாத்திரே விஸ்ராமியே சசிய தாவத் திறமிதி வச்சோ சார்த்தவத்வம் கதி சார் கத்வா சம்பத்தி சாவிர்பவனம் இது நம்போபதி யுக்தம் சியாத்தி சங்கோச மாத்திரே ய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.